ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க, ஜீசஸ் ஹெல்ப்டு மீ அப்படின்னா. ஸோ நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வேளாங்கண்ணியோட வீடியோஸ் போட்டிருப்போம். பட் இருந்தாலும் நாங்கள் எப்படி போனோம், என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம், ஸோ எப்படி எங்களுக்கு ஜீசஸ் ஹெல்ப் பண்ணார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் எப்போ பிளான் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 24 நைட் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் கிட்டத்தட்ட 4 பேர் பிளான் பண்ணோம். பட் இருந்தாலுமே 2 பேர் ட்ராப் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் கடைசியில் 2 பேர் தான் வந்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். ஸோ நைட்டு 23 நைட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எல்லாருமே காரில் போகிற மாதிரி இருந்த பிளான். பட் 2 பேர் வராதனால பிளான் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. கடைசியாக காலையில் பார்த்திங்கன்னா நான் வடலூர் கிளம்பி போயிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டோட. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நெய்வேலியிலேருந்து வராப்பில். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகே நம்ம 2 பேர் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட்டாக சொன்னார். பட் இருந்தாலுமே அவனுக்கும் டவுட்டு எனக்கும் டவுட்டு, நாங்கள் வேளாங்கண்ணிக்கு 2-வீலரில் அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்ட்டு. வடலூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர்ஸ். பட் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட நல்ல பைக் இருந்திருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ் ஓகே அப்படின்னலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி கண்டிஷன் லோவாக இருக்கிற பைக், அதுவும் பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ தான் நம்மக்கிட்ட கிடந்துச்சு. இருந்தாலுமே அந்த வண்டியில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்சலரேட் நல்லா பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் லைட் அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். சப்போஸ் வண்டி ஸ்லோவாகிடுச்சுன்னா லைட் அந்தளவுக்கு எரியாது. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் பிரேக்கும் இல்லை. ஸோ இவ்வளோதான் நிலமை. ஐ மீன் நாங்கள் வடலூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போனோம்னா பார்த்துக்கோங்க, போகிற வழி பார்த்திங்கன்னா சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம் அந்த வழியாக தான் போகிற மாதிரி பிளான். ஸோ போகிற வழியில் ஏதாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ ஆக்சுவலி கரெக்டாக நாங்கள் வடலூரில் 9:30 இந்த மாதிரி பிளான் பண்ணோம். பட் கிட்டத்தட்ட அங்கே சாப்பிட்டு கிளம்புறதுக்கே 11:30 ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம 2 பேர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். பட் நாங்கள் என்ன கடைசியில் வந்து ட்ராப் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு தாட்லே, ஒரு கிட்டத்தட்ட எங்கள் கிட்ட கையில் இருந்ததே பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபீஸ் தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம போகலாம், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் விவேக் அப்படின்ற ஒருத்தர் கூட. ஸோ பார்த்திங்கன்னா வண்டியில் பிரேக் கிடையாது, லைட் அந்தளவுக்கு ப்ராப்பராக கிடையாது, நம்மளால் அந்த பைக்கில் 100க்கு மேலே போகவும் முடியாது. ஸோ பட் நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா வெறும் 60ல தான் போயிட்டுருந்தோம். பட் ஸ்டார்டிங்காக கிட்டத்தட்ட 11:30 வடலூர்லேருந்து கிளம்பி சிதம்பரம் ரீச் பண்ணோம். சிதம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பைபாஸை பிடிச்சி சீர்காழிக்கு போகிறோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க, ஒரு சில இடத்துல செம பிரேக் டவுனு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ப்ராப்பரான ரோட்ஸே இல்லை, அப்படியே மாறி மாறி அப்படின்ட்டு. ஸோ சீர்காழிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பூம்பு கார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்ட்டு நாங்கள் கரெக்டாக மதியம் அந்த டைம் தான் போவோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா மத டைம்லாம் வந்து வெயில் அந்தளவுக்கு அதிகமாக அடிக்கும். பட் இருந்தாலுமே ஸோ நாங்கள் போகிற வழியே ஜீசஸ் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே போனோம், கடவுளே கடவுளே இந்த மாதிரி வந்து வெயில் அதிகமாக அடிக்கக்கூடாது, அப்போ தான் வந்து நாங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாக கரெக்டாக அந்த மழை பெய்கிற டைம் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஆச்சு. சரின்ட்டு ஓகே நம்ம கடவுள், நம்மளோட செட்டிங் தான், எல்லாம் கடவுள் செட்டிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கடவுள் செட்டிங் பண்ணிட்டாரு. ஸோ அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3:00 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போகிற வழி பார்த்திங்கன்னா நாகூர் போகிற வழியில் போகணும். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏக்கச்சக்கமான போலீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ நாகூரில் பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் ஃபெஸ்டிவல் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது. ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோஸும் வரும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் நாகூர் வழியாக அந்த முஸ்லீம் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா காரைக்கால் ரீச் ஆனோம். காரைக்காலில் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீச் தான் போனோம். ஸோ காரைக்கால் பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரியோட ஸ்டேட்டோட இது கூட வரும், ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சை பார்த்துட்டு, ஸோ பீச்லேருந்து கிளம்புறதுக்கே டைம் வந்து ஒரு 5:30-6:30 ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6:30லேருந்து நாங்கள் டைரெக்டாக வந்து எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நாங்கள் வேளாங்கண்ணி தான். ஸோ வேளாங்கண்ணியில் மெயின் ரூட்டாக போனோன்னு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து ரோட்டை பிளாக் பண்ணிவிட்டு உள்ளே விடமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் அப்படி இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து இன்னொரு வழி போகும். ஸோ அந்த ரூட்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸில் போட்டிருப்பேன், பாருங்கள். ஸோ அந்த வழியாக போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகவே கிட்டத்தட்ட 7:30 ஆகிடுச்சு வேளாங்கண்ணியில். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாகிடுச்சு. கோயில் அந்த சர்ச்செல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வேளாங்கண்ணி போனேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி பைக்கில் போகிறது இன்னும் அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியை வச்சுட்டு எப்படியாவது நல்ல வீடியோஸ்லாம் எடுக்கணும், நிறைய இடத்த கவர் பண்ணணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா புயல் மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் டைம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக எந்த ஒரு மழையும் பேயில,
பேஞ்சிச்சு. பட் நாங்கள் எதாவது வீடியோ எடுக்க போகிற டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை பெய்யல. அதே மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சில் முக்கியமான பிளேஸ் பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து க்ளோஸும் ஆகலாம். கரெக்டாக நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரோம், அப்போ தான் எல்லாமே க்ளோஸ் ஆகிறாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல, எல்லாமே கடவுளோட செட்டிங் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்ச்செலாம் போயிட்டு நம்ம ஜீசஸை பார்த்துட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த வேளாங்கண்ணியோட பீச் பார்த்தோம். பீச்சில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே போக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஒரு வாக்கிங்கை போட்டுட்டு வந்தோம். ஸோ பண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா அப்டூ வந்து கடை வரைக்குமே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அலைகள் அதிகமாக இருந்துச்சு. சரின்ட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு மறுபடியும் வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஜபம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இயேசு வந்து எப்படி பிறந்தார், ஏன்னா கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோன்னா இயேசு பிறந்தனால தான் வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்லாம் போட்டு சூப்பராக வந்து இனாக்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அங்கே வீடியோ கவர் பண்ண போயிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாமே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ மழை அந்தளவுக்கு பெய்யுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மழை நிற்குமானே தெரியல, கிட்டத்தட்ட 11:30 ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே மழை நிற்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் மழையில் நனைஞ்சிட்டு கரெக்டாக வந்தாங்க. அந்த கரெக்டாக அந்த 12:00 பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பார்த்திங்கன்னா அந்த ஒரு 30-45 minutes இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மழை கரெக்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கரெக்டாக விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அழகாக வந்து இயேசு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டிசைன்லாம் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கிளம்புன்றன்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணிட்டு போனோம், ஏன்னா சண்டேஸ் வந்து நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், வீடியோ டாப்னு அப்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா டைம் 1 ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே லைட்டாக பயம், ஏன்னா வண்டியில் லைட் அந்த அளவுக்கு இல்லை, பிரேக் இல்லை, ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து லைட்டாக தான் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்த ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமாக இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவும் நைட்டில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஆல்ரெடி மழை பெஞ்சிருக்கிறதுனால ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக 1:30 வந்து வேளாங்கண்ணிலேருந்து நாங்கள் வந்து நாகப்பட்டினம் போனோம். ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து மறுபடியும் காரைக்கால் போனோம். ஸோ காரைக்கால் வரைக்கும் நோ இஷ்யூஸ். அந்த வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது இருட்டு, எங்களுக்கு ரோடு பார்க்கவே ஒன்றுமே தெரியல. ஸோ வண்டியில் லைட் வேறு அப்பப்போ ஆஃப் ஆகி, ஐ மீன் அந்த நல்லா ஆக்சிலேட் பண்ணால் தான் லைட்டே எரியும். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் பயத்திலே வண்டி ஓட்டிகிட்ருந்தோம். ஸோ மழையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓட்டும் போது போயில கரெக்டாக வந்து ஒரு இடத்துல ஒரு 2:30-3:30 இருக்கும். ஸோ கரெக்டாக சீர்காழிக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் போய் கரெக்டாக அங்கே போய் ரெஸ்ட் எடுத்தோம். கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இருக்கும். அந்த 1/2 hour செம்ம மழை பெய்யுது. ஸோ எங்களாலே முடியல, எப்படா நாங்கள் இருக்கும்போது மட்டும் அப்படின்னோடனே எங்களுக்கு எல்லாமே ஜீசஸ் தான் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணார். ஸோ அது எப்படின்னே தெரியல, கரெக்டாக நாங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது கரெக்டாக மழை பெய்யுது. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னோடனே கரெக்ட் மழை அப்படியே அப்போ தான் விட ஆரம்பிக்குது. ஸோ விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே போடுறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்ம குளிர், ரோடு ஒன்றுமே தெரியல, அந்தளவுக்கு செம்ம பிளாக்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் அப்படியே பொறுமையாக மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு நாங்கள் ஃபுல்லாக கவரிங் பண்ணிட்டு போயிருந்தோம். ஒரு வழியாக சீர்காழி ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்ட பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வண்டிக்கு ஒரு 200 பெட்ரோல் போட்டோம். டோட்டலாக நாங்கள் பெட்ரோல் எவ்வளோக்கு தான் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா 400 தான் போட்டோம். 400 நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து சீர்காழிலேருந்து மறுபடியும் சிதம்பரம் வந்தோம். சிதம்பரத்துலேருந்து சிதம்பரம் உள்ளலாம் போல அவுட்ரு பைபாஸ்லேயே வந்தோம். வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து வடலூர் போனோம். வடலூர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேத்தியத்தை போகிறே தான் போனோம். ஸோ அந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் எப்படியோ மெயின்டைன் பண்ணிவிட்டு வடலூர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4:50 தான் ரீச் ஆகணும். கரெக்டாக ரீச் ஆகிட்டு மறுபடியும் என் ஃப்ரெண்டு வந்து நெய்வேலி கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ வரவேல ஏகப்பட்ட ஸ்ட்ரகுள். ஸோ எல்லா ஸ்ட்ரகுளுக்குமே ஜீசஸ் தான் ஹெல்ப் பண்ணார். அது எப்படி ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கும் தெரியல. இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பஸ்ஸில் வந்து கடலூருக்கு ஏறி உட்காந்துட்டு அங்கே கரெக்டாக வரும், நாங்கள் போகிறோம் கரெக்டாக அந்த பஸ் ஒன்று வருது. அது எப்படின்னு தெரியல, அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour கொண்டு தான் வரும். பட் நாங்கள் இருந்த டைமில் கரெக்டாக நாங்கள் போய் நிற்கிறோம், கரெக்டாக பஸ் வருது. அது என்ன ஒரு செட்டிங் தெரியல. ஸோ ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறிட்டு அந்த பையன் வந்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே விவேக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். அவன் கரெக்டாக வந்து ஒரு 5:30 என்னமோ ரீச் ஆகிட்டோம். 5:20 நினைக்கிறேன் ரீச் ஆகிட்டு கால் பண்ணோம். அப்போ தான் நாங்கள் வந்து பஸ்ஸு வந்து இங்கேருந்து எடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே நல்லா தூங்கிட்டேன். ஸோ மழையும் அந்தளவுக்கு பேஞ்சிட்டு இருந்துச்சு போல். அப்புறமா வீட்டிலேருந்து இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 6:00 வந்தேன். ஸோ என்னென்னு தெரியல, மழை அப்படியே நான் போயிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்டத்துக்கு ஒரு ஓட்டிலேருந்து நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறோம். பார்த்திங்கன்னா மழை அப்படியே பொறுமையாக ஸ்டாப் ஆகுது. நான் ஃபோன் அடிக்கிறேன், எங்கள் டேடி வராரு. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சாரல் அந்த பனி பெய்யுதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பெஞ்சிச்சு. கரெக்டாக வந்து நான் வீட்டில் ஏறி உட்கார்றோம், கரெக்டாக மழை சட சட சடதான அடையுது. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை நான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஸோ நாங்கள் இது வரைக்கும் போகமானே டவுட்டு, நாங்கள் எப்படி போயிட்டு இவ்வளோ சேஃபாக வந்தோம், அது எல்லாத்துக்குமே ஜீசஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ உண்மையாலுமே வந்து
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அது எல்லாமே ஒரு மேஜிக்காக இல்லை மிராக்கிளாக அப்படி என்னன்னே தெரியல. கரெக்டாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து, அதுவும் நான் என் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா 2 to 4:30 வரைக்கும் நான் பைக் ஓட்டினதே கிடையாது. அதுவும் இருட்டில் வெறும் ஒன்றுமே தெரில, அந்த ரோட்டில் யாருமே ஒருத்தவங்க கூட நடமாட்டினால. ஸோ அந்த டைமில் நான் பைக் ஓட்டினேன். அதுவும் அந்த பைக்கில் பிரேக்கு கிடையாது, ப்ராப்பரான லைட்ஸ் கிடையாது. ஸோ அந்த பைக்லேயே நான் எந்தளவுக்கு ஓட்டினேன்னு சொல்லி எனக்கு இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல ஏதாவது எங்களுக்கு தப்பாக நடந்துருமோன்னு சொல்லி ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே வந்து நாங்கள் ஜீசஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் போனோம். எப்படியோ கரெக்டாக வந்து எங்களை வீட்டில் சேர்த்துட்டாரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ ரொம்ப மெனக்கிட்டு எடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். அப்படி இல்லைனா மேலே ஐ பட்டன்லேயோ இல்லை காலையில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது வீடியோஸ் வந்து, இல்லை ஏதாவது போஸ்ட்டு, இல்லை ஏதாவது ரிலேட்டடாக கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் கம்யூனிட்டியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேள்விகள்லாம் கேட்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஓட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் யாராவது இந்த மிராக்கள் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.